சேலம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சென்னிமலை முருகன் கோயிலில் தைப்பூச தேரோட்ட திருவிழாவில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். இது பற்றிய தகவல்களை தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் குணசேகரன். குணசேகரன், தற்போது ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரை தைப்பூசத்தை ஒட்டி அங்கிருக்கக்கூடிய வழிபாடுகள் என்னென்னவாக இருப்பது விபரம்? தைப்பூச திருவிழாவை ஒட்டி முருகப்பெருமான் ஆலயங்களில் இன்று கோலாகலமாக விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஈரோடு மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவானது வெகு விமரிசையாக நடைபெற்று வருகின்றது. தைப்பூசத்தை ஒட்டி இன்று அதிகாலை தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிடித்து இழுத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பொறுத்தவரைக்கும் இந்த தைப்பூச திருவிழா என்பது கடந்த 28ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்கு பிறகாக அடுத்தடுத்த நாட்களில் சுவாமி பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். நேற்று வள்ளி தெய்வானை சமேத குமாரசாமிக்கு திருக்கல்யாண உற்சவம் என்பது வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதன் தொடர்ச்சியாக இன்று அதிகாலை சரியாக 6 மணிக்கு இந்த தைப்பூச தேரோட்டம் தொடங்கியது. அமைச்சர்கள் முத்துசாமி, சாமிநாதன் ஆகியோர் தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தனர். அதற்கு பிறகு அங்கு குழுமி இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அரகுரா கோஷம் எழுப்பி அந்த தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இந்த தேரானது தெற்கு ராஜவீதி சந்திப்பில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கு பிறகாக மாலை 6ஆம் தேதி மாலை 5 மணிக்கு திருத்தேர் தொடர்ச்சியாக இழுத்து செல்லப்பட இருக்கின்றது. இன்றைய இந்த திருத்தேரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஈரோடு மாவட்டம் மட்டுமில்லாமல் திருப்பூர், கரூர், சேலம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த திருத்தேரோட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்று சுவாமியை தரிசனம் செய்திருக்கிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.